Potential Studios தயாரிப்பில் மான்ஸ்டர் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் மறுமுறை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் ஜஸ்டின் பிரபாகரன் ரொம்ப ரொம்ப அழகான மியூசிக்கை கொடுத்திருக்காரு. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அண்ட் சித் ஸ்ரீராம் சத்யபிரகாஷ் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்ஸ் பாடின பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கு. யுகபாரதி, கார்த்திக் நேதா, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஹார்ட்லெஸ் ஆன லிரிசிஸ்ட் எழுதியிருக்காங்க பாடல்கள். அண்ட் முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைக்கவிருப்பது பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸின் தயாரிப்பாளர் திரு எஸ் ஆர் பிரபு அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததா தல தளபதி ரசிகர்கள் எல்லாருமே என்னைக்குமே இவரோட போட்டோ வச்சு தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதற்கு காரணம் அப்படி ஈக்குவலா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட குறையாம மிக அழகான படங்களை கொடுத்த இயக்குனர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டர். பொம்பளைன்னா பொறுத்துக்கிட்டு போகணும், சகிச்சிட்டு போகணும்னா ஆ நெடில் பெண் குறிகள் அப்படின்ற அந்த டயலாக் கிளைமேக்ஸ் இரவியில் அப்படி ஒரு பரிமாணமும் சரி, அதே சமயத்துல ஸ்பைடர்ல வில்லனாவும் சரி, இந்த மாதிரி பல ரோல்ஸ்ல மெர்சலா இருக்கக்கூடிய மெர்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த டிரெக்டர், ஆக்டர், வில்லன், எல்லா விதத்திலையும் மியூசிஷியன், லிரிசிஸ்ட், என்ன வேணா சொல்லிக்கிட்டே போலாம், சகல கலா வல்லவன் திரு எஸ் ஜே சூர்யா அவர்களை வரவேற்கிறேன். ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்கல இருந்து கல்யாணம் பொறுத்த வரைக்கும் தகுதிதானா, இங்க காதல் ஒண்ணு இருக்கே அப்படிங்கிற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு பெண் ஒரு ஆண் இந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் க்ளோஸ் அப்படிங்கறது நிச்சயமா அந்த நேரத்தில் சொல்லிதான் ஆகணும். இங்க புதிய தலைமுறையில இருந்து இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ரெண்டு லிப்ட் இருக்கும், ஒரு லிப்ட் வேலை செய்யாது, மரண பீதி இருக்கிறவங்க அந்த ஒரு லிப்ட்ல ஏ, ஏன்னா யாரெல்லாம் ஃபோர்த் ஃபுளோர் போனமோ அவங்க கிரவுண்ட் ஃபுளோர் வந்துட்டதா இந்த பொள்ளாச்சி போயிட்டு புளி கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்ததா இந்த இசை விழாவின் நாயகன், அதாவது 2006 போன்ற திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. வெல்கம் சார். அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இந்த படத்தோட டயலாக்ஸ் அண்ட் கோ ரைட்டர். சோ இந்த தருணத்துல முதல் பேசுவதற்காக கோ ரைட்டர் சங்கர் தாஸ் அவர்களை அன்போடு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். முதல்ல நான் இந்த படத்துக்கு வந்து நன்றி சொல்லணும்னா அது என்னுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் சொல்லணும், என்னுடைய இயக்குனர், இன்னொரு பக்கம் என்னுடைய மாணவன். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துட்டு தான் அப்படியே ஒரு வாத்தியார் அனுப்பி விடுறது தான் வழக்கம், கூடவே எந்த ஒரு இயக்குனரும் பக்கத்தில் வச்சுக்கிற மாட்டாங்க. என்னை முதல் படத்துக்கு பயன்படுத்தியது தவிர இரண்டாவது படத்திலையும் அவருடைய பயணத்தில் என்னை இணைத்துக் கொண்டதற்கு உண்மையிலே நான் நிறைய நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். அதற்கடுத்து இந்த படத்தினுடைய இதனுடைய எழுத்துல நான் இருந்திருக்கிறேன். அப்புறம் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன், நியாயமா அவர் தான் பாடல் ஆசிரியர்னு போட்டிருக்கிறோம், என்னையும் வந்து பேர்ல சங்கர்தாசன் போட்டிருக்கிறாங்க. உண்மையில அவர் எழுதிட்டார் அந்த கோடிட்டு இடங்களை நிரப்புகிற மாதிரி, அவர் எழுதின வார்த்தைகள் போக மிச்ச இடத்த தான் நான் நிரப்பினேன். அதுக்கு வந்து அவர் பெருந்தன்மையாக அவர் பேரை எடுத்துட்டு என்னுடைய பேரை பாடலாசிரியர்னு போட்டிருக்கிறார். ஆக இந்த படத்தில் எழுத்து பாடல்னு சொல்லி இரண்டு பங்களிப்பை பெற வைத்த எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை தவிரவும் இந்த படத்தில் அழகான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அதாவது இது ரெண்டாவது படம் எனக்கு, ஒரு நாள் கூத்து, அதுக்கடுத்து மான்ஸ்டர். ஒரு நாள் கூத்து பண்ணுறப்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் வந்து இயல்பாக எழுதிட்டேன். ஆனால் மான்ஸ்டர் பண்ணுறப்ப தான் ஒரு மாணவனாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பொதுவாக இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் என்னுடைய மாணவனாக இருந்தால் கூட அவர்கிட்ட நான் கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் எப்பவுமே. அதன்படி ஒரு கதை எப்படின்னா, அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, ஒரு கதைனா அந்த கதையை வந்து தானே எடுத்து அப்படியே எழுதிட மாட்டார், அதை 10-15 பேத்துக்கு அனுப்புவார். அனுப்பி இதுல எது நல்ல பகுதியோ அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு நல்லா இல்லாத பகுதியை வந்து நீக்கிறது அவருடைய வழக்கம். இது என்னுடைய மாணவன் இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு எனக்கு ஒரு கருத்து தோணுது, அதை ஏதோ பொட்டியில வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒன்னா நான் வந்து அதை செயல்படக்கூடாது அப்படின்றது முதல் படத்திலிருந்து நான் கத்துக்கிட்டேன். அதன்படி இந்த படத்தினுடைய கதையாக்கத்துக்கு நெல்சன் வந்து என்னை கூப்பிட்டேன்னு, அதுக்கப்புறமா ரெண்டு பேர் மிக அற்புதமா உதவுனாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை சொன்னாதான் வந்து மக்களுக்கு போய் சேரும் நான் நினைக்கிறேன். ஒன்னு வந்து எழுத்தாளர் சுபாஷ் சார் கிட்ட வந்து நெல்சன் வந்து அதை அனுப்பினார், சுபாஷ் சார்ல சுரேஷ் சார்கிட்ட அனுப்பினார். அவர் படிச்சுட்டு
ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட காட்சி அந்த இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை நாங்க எப்படி இருந்தோம்னா, முதல்ல வந்து அதை நான் தான் நெல்சன் வலியுறுத்தினேன். அந்த ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வெளிலே இருப்பாங்க, ஹீரோயின் வீட்டுக்கு வெளில அப்படியே கதையை முடிச்சிட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இல்லை வேண்டாம், இதை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லா இருக்கும்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஆமாம்ல இந்த கதை வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கேன். சரி, அதோடு முடிஞ்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எஸ் ஜே சூர்யா சாருடைய மிகச்சிறந்த ஆற்றலை வந்து நான் பார்த்தேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். ஏன் வீட்டுக்குள்ளார வரைக்கும் அவங்க வந்து பக்கத்தில் வந்து உட்காரலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. இயக்குனரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கிற கூடிய ஒரு இயக்குனர். ஹீரோ எல்லாம் தொட்டா அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அவர் இந்தியாவிலேயே வந்து ஒரு நம்பிக்கையா ஒரு ஹீரோயின் வந்து ஒரு டைரக்டர்ட்ட வந்து ஒர்க் பண்ணோம்னா, நெல்சன் வெங்கடேஜ் வந்து வரலாம், உங்களை வந்து பொட்டு போய் வச்சுட்டு அம்மா பார்த்து போயிட்டோமா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற கூடிய ஒரு இயக்குனர். எஸ் ஜே சூர்யா சார் வந்து அதுக்கு நேர் மாறு வந்து அவர் வந்து வந்து மடியிலே உட்காரணும் அவ்வளவு ஆசைப்படக்கூடியவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த காட்சி எப்படி எடுக்க போறாங்கன்னு. அவர் அப்படியே நெல்சன் வந்து கட்டுன்ற அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாரு அவரே. உண்மையிலே எஸ் ஜே சூர்யா சாரை வந்து இந்த மாதிரி காட்டினது இந்தியாவிலேயே முதல் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசனா தான் இருக்கணும். அதனால வந்து அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியா தொட்டுக்கிற அளவுக்கு பக்கத்துல உட்கார்ற மாதிரி அந்த கதையை வந்து அழகா எடுத்தாங்க. அது எடுக்கக்கூடிய இடத்துலயும் நான் இருந்தேன். அந்த காட்சி அதுக்கப்புறமும் தெரிந்தது. ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட ஒரு கதையை நம்ம அனுப்புறப்ப அதுல இருக்கக்கூடிய அழகு வந்து எவ்வளவு அருமையா இருக்கும், அதான் இயக்குனருடைய மிகப்பெரிய பெருமை. நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிறதே கிடையாது. அதனால இந்த கதை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல இரண்டாவது பங்குல ஒரு கதையை எப்படி அழகுபடுத்துறதுன்றதை நான் எஸ் ஜே சூர்யா சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது, ஒரு அவரு பண்ணாத படமே கிடையாது. அவ்வளவு படங்கள் பண்ண ஒருத்தர் இவ்வளவு எளிமையா கீழே இறங்கி வந்து இவ்வளவு சொல்லி அவரையும் நடிச்சு காட்டுவாரு. நான் என்கிட்டலாம் வந்து அவர் நடிச்சு காட்டணும்ன்ற அவசியமே இல்லை. நான் வந்து அவருக்கு ஒரு சாதாரண ஆளு, ஆனாலும் கூட இப்படி இருந்தா நல்லா இருக்குமா எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு படைப்புல வந்து தன்னை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யா சார் வந்து வந்து திரையில மட்டும் இல்லை, நிஜத்திலையும் அவர் தான் ஹீரோ. அப்புறம் இந்த படத்துல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு அவர் சார் வரல, பிரபாகர் சார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். முதல் நாள் ஷூட்டிங் போன பெரும்பாலும் ப்ரொடியூசர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, வருவாங்க பூஜை போடாம போவாங்க. இவங்க பூஜையே போடல, சும்மா சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னடா ஒண்ணுமே இல்ல ஷூட்டிங் பண்ணிட்டாங்களே, ரொம்ப புதுமையா இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, சாப்பிடலாமான்னாரு. சாப்பிடலாம்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து ரெண்டு இட்லி வாங்கி அவர் சாப்பிட்டாரு, எனக்கு அதான் கொடுத்தாங்க. என்னடா இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர்ன்றாங்க ரொம்ப எளிமையா இருக்கிறாருன்னு. அப்புறம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சார் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், படம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், அதாவது ஏதோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் அந்த செட்லயே உட்காந்துருக்கணும், நம்ம வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்காரணும்னு நினைக்காம அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையா இருந்தது. என்ன சொன்னாருன்னா, நம்ம இங்க உட்காந்தோம்னா கொஞ்சம் செலவு வந்து குறையும், பணத்துடைய மதிப்பு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. பணம் அதனுடைய வலி அது எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நான் இங்கே உட்காந்தா அது குறையும். அப்போதான் தெரிஞ்ச சினிமான்றது லாபமான ஒரு தொழில், அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் நான் பிரபாகர் சாரை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். இப்படி தான் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தோம்னா இது ஒரு லாபமான ஒரு தொழில் தான். உண்மையிலே போட்ட முதலீடு தாண்டி மிக அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு துறையாக சினிமா அன்னைக்கு தான் எனக்கு தெரிந்தது. அதே மாதிரி பிரபு சாரும் பிரகாஷ் பாபு சாரும், அவங்க ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரு புதிய ஆள் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுடைய அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையில் நம்ம நெகிழ்ந்து போகணும், அந்த அளவுக்கு அவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க. இப்படி எல்லோருடைய அன்பும் எல்லோருடைய ஈடுபாடும் இணைந்தது தான் இந்த மான்ஸ்டர். மான்ஸ்டரில் ரெண்டு நாயகர்கள் இருக்காங்க, ஒரு நாயகன் எஸ் ஜே சூர்யா சார், அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் நடிச்சிருக்கிறாரு, அவங்க பேர் என்னன்னு தெரியல ஆனால் எலின்னு சொல்லலாம். அவர் தான் மிக அற்புதமான ஒரு அது அது வந்து ஒரு ரியலாக இருந்துச்சு. அந்த அந்த அவங்க அந்த எலி வரக்கூடிய காட்சிகள்லாம் மிக அருமையாக இருந்தது. அதை எடுத்த கூகுள் பிநாய்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப நன்றியை சொல்லுவோம். ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் சார், மியூசிக் போட்ட பிரபாகர்,
எல்லாருக்கும். எல்லாத்த விட இந்த படத்துல ரொம்ப அழகாக வந்து நடித்து கொடுத்த எங்களுடைய பிரியா பவானி சங்கர் மேடத்துக்கும் நன்றி. இந்த அரங்கத்திற்கு இந்த இந்த விஷயங்களை வடிவமைத்து கொடுத்ததற்கு ஜான்சன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஃபீல் பண்ணாரா தெரியல, பட் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுனால தெரியுது. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததா மாஸ்டர் திரைப்படத்தின் மியூசிக் லேபிள் சோனி மியூசிக் ஓடுது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜஸ்டின் பிதாக்கரன் அகைன், இந்த படத்துல வந்து அவங்களும் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மறுமுறை ஞாபகப்படுத்துறேன். அடுத்ததா ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள்ல வந்துட்டு நான் அங்க கெஸ்டாவே போயிருக்கேன். இதில் டைரக்டர் கேமராமேன் பேஸு பண்ண ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒர்க்கு, அதை நீங்கள் பார்க்கணும். இந்த டீமுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனக்கு தெரியும் எப்பவுமே வந்து டெக்னீஷியன்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டன் டைரக்டர்ஸ் இந்த நேரத்தில் ஸ்டேஜ் கூப்பிடுறேன். சுதேஷ் அண்ட் சந்தோஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். பிக் கிரவுண்ட் ஆஃப் அப்ளஸ் பதே சந்தோஷ் கொரியோகிராஃபர், அந்த அழகான பாட்டு நம்ம பாட்டோம் இல்லையா, பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்ததா இந்த திரைப்படத்தின் எடிட்டர் சாது ஜோசப் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். நெல்சன் வெங்கடேஷோட ஒரு ஆள் கூத்துல ஒர்க் பண்ணேன். ஸோ அதே அந்த டீம் அப்படியே இந்த படத்துல திரும்பி ஒர்க் பண்ணோம். கோகுல், நானும், ஜஸ்டின், நெல்சன் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஒரு ஆள் கூத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டர், அப்பவே அது கிளியரா இருந்தாரு. நான் அந்த ஆர்டினன்ஸ் சொன்னேன், அவர் எவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த வேலை வாங்குறேன். இப்போ இந்த படத்துல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாயிடுச்சு, இன்னமும் கொஞ்சம் கிளியரா இருந்தார் இந்த படத்துல. ஸோ நெல்சனோட இந்த படத்துல வந்து கதை சொல்லும் போது எலி சின்ன படமா பண்ணலாம் அதே சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நிறைய கதை வச்சிருந்தாரு, இந்த கதை பண்ணலாம் பொட்டன்ஷியல் பண்றேன் சாபு அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னா. பட் சின்ன படம்னு சொன்னது என்னைக்கு சொன்னான்னு தெரியல, அன்னிலிருந்து இந்த படம் பெருசா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஸ்டார்டிங் டேல இருந்து. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட கூட வேலை வாங்கலாம், ஒரு எலி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டது மென்சனுக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த கேமராமேன் ஹார்ட் அட்டாக்லாம் தெரியும். அதோட எஸ் டி சூர்யா சார் அவரோட ஆக்டிங் மான்ஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அது எலி எப்படி ரியாக்ட் பண்ண நமக்கே தெரியாது. எலி ரியாக்ட் பண்ற ஷார்ட்ஸ் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ற ஷார்ட்ஸ் பல ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுல இருந்து இது வேணும் இது வேணாம்னு சொல்லிட்டு போட்டு பிரிச்சு எடுக்கணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. சில ஷார்ட்ஸ் எலி இல்லாம ஃபீல் கொடுக்குற ஒரு டெம்போ கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது கோப்ரோ ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் நாங்கள் சில பிரைவேட்டாக டெக்னிக்கலாம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த ஸ்பீடு நம்ம மேட்ச் பண்ணோம், எலியோட ஸ்பீடு அந்த கேமராட ஸ்பீட் மேட்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நிறைய சேலஞ்சான விஷயம் இருந்தது. நானும் நெல்சன் ஷோ எடிட்டிங்கில் வந்து பயங்கர கான்வர்சேஷன் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய வாக்கு அது நடக்கும். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து நாங்கள் ஓகே நாங்களே ரெண்டு பேரும் சண்டை போட்டு விஷயத்தை ஓகே பண்ணி அடுத்த லெவல் போனால் தங்க பிரபாரன் சார், ப்ரொடியூசர் பிரகாஷ் பாபு சார், அவங்களோட டீம், அவங்களோட சஜஸ் அவங்களோட விஷயங்கள் இன்புட்ஸ், ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ரொம்ப அழகியான அழகான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தினோட ஒரு சோல் கிட்ஸோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமே வந்து காஷ்மீராக்கு அப்புறம் ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணுற அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஃபுல் டீமுக்கும் வந்து ஒரு கிரெடிட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் ஹீரோயின். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்லேருந்து கொரியோகிராஃபர்லேருந்து எல்லாமே நிறைய இன்புட்ஸ் புது புதுசாக புதுசாக இருக்கும் எல்லா விஷயங்களும் பார்க்கவே. ஸோ என்ஜாய் பண்ணி தரையில் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும். தேங்க்யூ. படத்தின் சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினாய் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். படம் கொண்டு வந்ததுக்கு நெல்சனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்க சப்ஜெக்ட், ஒர்க் பண்ணும்போதும் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்ஜி சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சரான ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக டைரக்டராக தெரியும், பட் ஆர்டிஸ்டாக நேரில் அப்போ தான் ஃபீல் பண்ணுவேன் ஷூட் பண்ணும்போது. அண்ட் பிரியா அப்புறம் கருணாகரன் அவங்களும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ஜஸ்டினோட எனக்கு தேர்ட் ஃபிலிம், நான் மூணு படமும் அவங்களோட தான் பண்ணியிருக்கேன். பிரபாகர் சார், தங்க பிரபாகர் சார் எனக்கு வரல, பட் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஸ்பாட்டில் சொன்ன மாதிரி அவர் அங்கே டெய்லி இருப்பாங்க, நிறைய இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிரபு சார், எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் பிரகாஷ்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. யாருமே வச்சுருக்கீங்க நினைக்கிறேன், நீங்கள் வந்தவங்க கைப்பற்றாங்க. ஸ்டண்ட் டிரெக்டர் சுதேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். நானும் அதே தான் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர் பிரபு, தங்க பிரபான் சார், நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு நெல்சன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் போய் ஒர்க் பண்ணும்போது அவர் ஆல்ரெடி பேப்பரில் வச்சிருக்கார் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணுங்கிறத, அதை இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொன்னார். பட் அதுலேயும் நல்ல ஒரு சின்ன ஸ்டண்ட்டு தான், பட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான். அதனால் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. அடுத்ததாக கொரியோகிராஃபர் திரு சந்தோஷ் அவர்களே சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். குழந்தைங்களை வச்சு எப்படி சமாளிச்சிங்க சார், நிச்சயமாக ஷேர் பண்ணணும். ஸோ டைரக்டர் நெல்சன் சார் இருக்கும், விஜயசூரியா சார் இருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. இந்த சாங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம கொரியோகிராஃப் பண்ணுறோன்னா ரிகர்சல் பண்ணுவோம், போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட், குழந்தைங்களை வச்சு பண்ணோம், அதுவும் அந்த குழந்தைங்க வந்து எலி கேரக்டர்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்ட்டு. இது எப்படின்னா முழுக்க முழுக்க டைரக்டர் சாரும் விஜயசூரிய சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாருங்க. இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் திரு அனில்குமார் அவர்கள், அவரை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இந்த மேடையில் நிற்கணும்னா பல வருஷம் கஷ்டப்பட்டுருக்கணும், ஒரு படியாக ஏறி உழைச்சி ரொம்ப தியாகம் பண்ணி இங்கே நிற்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை கையை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்பினேன் இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். இந்த நன்றி என்னை வாழ்நாள் பூரா சுமந்துதான் ஆகணும். இதுக்கு அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா இவங்காக டைரக்ஷன் டீம் ராஜ்குமார் மர்த்தி சார் ஆன் ஸ்டேஜில் ஆன் சைட்டில் ராஜாராம் முருகேசன் மந்திரமூர்த்தி இவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறைவான சமயத்தில் எனக்கு ரொம்ப பயிற்சியாக இருந்தா ஜி மைன் ஸ்டுடியோ மைன் கோபி அண்ணா, இவர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இதோட பெருமை எனக்கு என்ன வேணும், பவித்ரா அக்கா மது எங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதைக்குரிய வணக்கம், நன்றி. ஒரு சீன்லையும் என்னை அருமையா காட்டுறதுக்கு வினாய் சார் ரொம்ப தேங்க்ஸ். எஸ் ஜே சூர்யா சார் எதிர்க்க நிற்கிறதுக்கே எனக்கு உதறுது. அவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும்னு என் வெளியே வந்து கேளுங்க சொல்றேன். ஒரு புது ஆளான்னு நினைச்சு ரொம்ப சாதாரண எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டீசர்ல பார்த்துருப்பீங்க, நிக்கிறதுக்கே பயப்படுறேன்னு ஆராயிறதுக்கு சொல்றாரு சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவு சாதாரண சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு, பதறின பயப்பட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல சார் நல்லா புரியுங்க எழுதிங்க அடிங்க அப்பதான் அந்த ஃபீல் வரும் அப்படின்ட்டு. அடிச்சேன், ஃபீல் வந்தது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய மேடையை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக கம்பீரமான குரல், அந்த குரலுக்கே நிறைய பேர் தானாங்க. தேங்க்யூ. அடுத்ததா மதுரையின் மியூசிக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறை இவரோட படம் வந்து இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பேனர் போஸ்டர் தட்டை கலப்புவாங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். தனியாவே ஒரு ஆர்மி வச்சிருக்காரு. இசை விழா நாயகர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த மான்ஸ்டர் மூவி எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான மூவி. ஃபர்ஸ்ட் வந்து இது நானு கோகுல் அப்புறம் சாபு சார் நெல்சன் சார் சங்கர் சார் இவங்க எல்லாத்துக்குமே இது சேர்ந்து ஒர்க் பண்ற ரெண்டாவது படம். ஸோ இதே டீம் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஸோ அவங்க இல்லைன்னா இது இந்த டீம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆயிருக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பியா
எங்களுக்கு இருக்கிற வேவ் லென்த் வந்து அப்படியே நாங்கள் இதில் இன்னும் பெட்டர்மெண்ட் இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப வந்து. ஏன்னா போன தடவை இருக்கிறத விட இப்போ வந்து நாங்கள் இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக பெட்டராக எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் அது பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க எஜய் சுதா சாருக்கும் அப்புறம் பிரியா பவன் சங்கர் கருணாகரன் சார் எல்லாருமே வந்து ராட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பார்க்குறப்ப வந்து எனக்கு இப்போ ஆர்ஆர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஜேசுகா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ரேட் நிற்கிறப்ப நெல்சன் சார் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு எவ்வளோ நேரம் அந்த ரேட்காண்டினா வெயிட் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க். அப்புறம் பர்சனலாகவே இப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணப்போ ஜேசுகா சார் இருந்தார், அவர்கிட்ட எனக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஃப்ராங்கா சொன்னோன்னா அவரோட கான்ஃபிடென்ட் அவர் வச்சிருக்கிற டார்கெட்னா வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ அவரோட ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அவர் இந்த சினிமாவில் இவ்வளோ இன்ன வரைக்கும் இன்னும் இத்தனை வருஷமாக அவர் சஸ்டெயின் ஆகிறாருன்னு அவரோட ஆம்பிஷன் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாத்துக்கும் இந்த ஆடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா மான்ஸ்டரின் மான் மேயாத மான் பிரியா பவானி சங்கர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாரும் நெல்சனுக்கும் யாருக்கு ஜஸ்டினுக்கு கை தட்டிட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. இங்கே ராயஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது என்னோட படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறதுனால தனியாக தேங்க்ஸ் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த ஆடியோ லான்ச் ஃபார்மாலிட்டிக்காக ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்குமே, பட் இது என்னோட படம் தான் அதனால நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக எஸ்ஜே சூர்யா சார் ஃபஸ்ட்டு சங்கர் சார் சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் படம் அப்படின்ன உடனே நானும் அவர் படம்லாம் பார்த்து தானே வளர்ந்துருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு நெல்சன் கிட்டே தான் சொன்னேன் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே, இல்லை நீங்கள் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டோஷிலா சொன்ன மாதிரி சாரி சங்கர் சார் சொன்ன மாதிரி அப்படியே குழந்தை மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஐ ஷுட் சே அந்த ஷூட்டிங் ஒரு 25 days எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு செட் அது. அஜய் சூர்யா சார் எந்த அளவுக்கு பயந்து பயந்து அவர் அவ்வளோ அவருக்கு டெம்பர் இருக்கும் திடீர்னு அதெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது. பட் அஸ் அன் ஆக்டர் செட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து அவ்வளோ கதை கேட்கலாம். அவர் கருணாகரன் ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஃபோன் எஃப்எம் பாட்டு எதுவுமே தேவையில்லை, அவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய கதை அவரோட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுவார், சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அண்ட் நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மைண்டில் வச்சிருப்பார், அது வரணும் அது வரணும், அது ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் சரி இல்லை நாளைக்கு வந்தாலும் சரி பொறுமையாக அப்படியே அவர் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருப்பார். அதனால் நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவர் கேட்குற ரியாக்ஷனை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் அதே இருப்பார். அந்த அளவுக்கு ஹீ வாஸ் வெரி பர்டிகுலர், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஹி வாஸ் வெரி கிளியர் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஷுட் சே இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் திஸ் என்டையர் டீம். சொன்ன மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு டீம். அண்ட் எஸ் படம் டப்பிங்கில் பார்த்தது நான் நல்லா வந்திருக்கு, நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் டெஃபினட்டாக ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பெரிய மீடியம் நீங்கள் தான். ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி திங் யூ கைஸ் கான் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்டையர் டீம் ஜஸ்டின் மியூசிக் இன்னும் என்னோட பிளேலிஸ்டில் அடியாக இருக்குது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அவர் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல. அதனால் இப்போ நான் அடியா வகை வந்து என்னோட சாங் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் நெல்சன் சார் எஸ்ஆர் பிரபு சார் கோகுல் சங்கர் சார் எவ்ரிபடி எனக்கு சில பேரோட பேர் டக்குன்னு தெரியல. ஸோ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபில்ம் யூ கேவ் மீ. தேங்க்யூ. எப்பவுமே வந்து ஸ்கூலில் அந்த டபுள் ப்ரமோஷன் சிலர் கிடைக்கும். தேங்க்யூ டோஷிலா எனக்கு பயங்கரமாக பில்டப் பண்ணி கூப்பிட்டது. வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃபார் லாங் டைம். லவ் யூ. அண்ட் நெல்சன் அவர் பத்தி சொல்லணும், எல்லாத்துலயுமே அவருக்கு டபுள் ப்ரமோஷன் தான். எம்ப்ளாயியா இருக்கிற நேரத்தில் ப்ரோக்ராமிங் ஹெட்டா இருப்பாரு, அதே சமயத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற நேரத்தில் படம் ஒன்று டைரக்ட் பண்ணி முடிச்சுவாரு. மோஸ்ட் யங்கஸ்ட் டெபியூ டைரக்டர் 2016 ஒரு நாள் கூத்து அப்படின்னு ஒரு சச் ப்ராமிசிங் மூவி கொடுத்த இயக்குனர். திரும்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு சினிமாவோட நம்ம தியேட்டர்ல யூஸ்வலா பார்க்கக்கூடிய படங்கள் இல்லாம ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஹோல்சம் என்டர்டைனர்
மான்ஸ்டரோடு வந்திருக்காரு. ஸோ அவரை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நல்சுந்தன் கிட்ட பேசினவர்களை சில வார்த்தைகள் விட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். போன ஆடியோ லான்ச்சில் ரெண்டு முக்கியமான பேரை மறந்துட்டேன், கோச்சிக்கிட்டாங்க. அதில் எல்லாருக்கும் வணக்கம். இதனுடைய ரெண்டாவது படம், என்னோடய முதல் படம் பார்த்துருப்பீங்க, பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸோட இணைஞ்சு நான் ஒர்க் பண்ணக்கூடிய ரெண்டாவது படம். நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமாக ஒரு சிலருக்கு நன்றியை சொல்லணும்னு விரும்புகிறேன். அதில் முதல்ல வந்து என்னோடய அம்மா, 5 வயசில் வந்து என்னோடய அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் என்னை கட்டி காப்பாற்றி இந்த மேடை வரைக்கும் கொண்டு வரதுக்கு எங்கள் அம்மா முக்கியமான காரணம். அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு இயக்குநரான அறிமுகத்துக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னுடைய முதல் படத்துடைய தயாரிப்பாளர் திரு செல்வகுமார், கனனியா ஃபிலிம்ஸ். ஸோ அவருக்கு மிக முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாத சூழலில் என்னை மட்டும் நம்பி முதலீடு போட்டு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு எனக்கு திருப்தியாகவே இருந்துச்சு. அதனால் அவருக்கு நினைத்து நன்றி. மூணாவது, முதல் படம் நல்ல படமாக வந்திருந்தாலும் ரெண்டாவது படம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருந்தோன்ற அவசியம்லாம் கிடையாது. அதற்கான வேலைகளை நீங்கள் செய்தது ஆக வேண்டும். அந்த சூழலில் முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் நான் பேசிகிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த படத்தை எனக்கு கொடுத்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர்ஸ் திரு பிரகாஷ் பாபு சார், பிரபு சார், அப்புறம் தங்க பிரபாகர் சார், இவங்க மூணு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் படம் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். பட் அந்த ஹோம் ஒர்க்லாம் பத்தலை எக்ஸாம் எழுதுறதுக்கு. முழு தயாரிப்பு பணிகளோடு தான் நான் எந்த விஷயத்தையும் செய்வேன். அது பேப்பரில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள். பேப்பர் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திரைக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான திறமையும் அதுக்கான டீமும் என்கிட்ட இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் மிக தெளிவாக எல்லாமே இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இதே எதிர்பார்ப்பை கொண்டுள்ள ஒரு ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வசதியாக தான் இருந்துச்சு. அதை நான் நிறைய இடத்துல நான் ப்ரொடியூசர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல என்கிட்ட பேசும்போது இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இல்லை கொஞ்சம் யோசிச்சு இல்லை கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொன்னால் கூட, சார் இதுதான் சார் கம்ஃபர்டபுள், நம்ம இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இது மூணு பேருக்கும் நன்றிகள். அடுத்தது எஸ்ஜே சார். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எஸ்ஜே சூர்யா, வில்லன் எலி அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து தான் வந்து இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். ஸோ வில்லன் எலின்னு முடிவானதுக்கப்புறம் ஒரு எலிக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அது உருவம் கிடையாது, பட் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஒரு உயிரினம் அப்படின்னா அது வந்து எலி. அதுக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அதுக்கு பயங்கரமான ஒரு மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது எலிசபெத் மகாராணி காலமாக இருந்தாலும் சரி, இல்லைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, அன்னைக்கும் எலி பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க, இன்னைக்கும் அஃபிஷியலாக பாம்பேயில் எலி பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. ஒரு எலி பிடிச்சா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பரம்பரை பரம்பரையாக அந்த எலியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எலி கோவில் இருக்கு. எலியை வந்து நம்ம இறந்தவர்களின் ஒரு மீட்பாகவும் பார்க்குறோம். திரும்ப எலி மூலமாக வர்றாங்கன்னு சொல்லி அந்த எலி கோவிலில் எலியை கும்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான எலிகள் செத்து கிடக்கிறத பார்த்துருப்போம். அந்த எலியை மதிக்க கூட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மனித இனத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது எலி தான். இதை வந்து பல ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இதே பில்டிங்க்கு கீழே தான் அவங்களும் இருக்காங்க. உங்களை விட 4 மடங்கு இருப்பாங்க. இதில் ஒரு கட்டுரையை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் என்னன்னா, மனிதனை அழிக்கக்கூடிய அளவுக்கு வால்யூம்ல ஜாஸ்தியா இருக்கிற ஒரு உயிரினமா பார்த்தா அதுவும் எலிதான். அந்த எல்லா எலியும் வெளில வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்கள் வந்து எலியை பத்தி ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு கிடைச்சது. இப்பேற்பட்ட எலிக்கு எதிராக கொண்டு வந்து ஒருத்தரை நிக்க வைக்கணும், யாரை கொண்டு வந்து நிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சில பெயர்கள்லாம் வந்துச்சு. வழக்கம் போல என் ப்ரொடியூசர்ட்ட முதல்ல ஒரு 10 லிஸ்ட் கொடுத்தனா 8 அடிச்சிருவாரு. அதனால நான் உஷாரா அப்புறம் என்ன பண்ணிட்டு, சரி எனக்கு வேணுங்கிறது எட்டாவது தான் கொடுத்துருவேன். ஸோ கிட்டத்தட்ட கிட்ட வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா சாரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா, சரி அவர்கிட்ட கதை சொல்லுவோம், கதை சொல்லிடுவீங்களான்னாரு. நல்லாவே சொல்லுவேன் சார் அப்படின்னு மீட் பண்ணி கதை சொன்னேன். முதல் ஷாட் அந்த கதையில ஒரு ஃபர்ஸ்ட் லைனை சொன்ன உடனே டேபிள்ல உட்காந்தவர் எழுந்திரிச்சிட்டாரு. ஐயோ என்னடா அது, பண்ண மாட்டேன்னு சொல்ல போறாரு போல இருக்குன்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையை உடனே வந்து அந்த சீன் எனக்கு நடிச்சு காமிச்சாரு. அதுலேயே வந்து நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அவருடைய கண்ணு வந்து முகத்துலேருந்து வெளியில் வந்து எட்டி பார்த்துச்சு எலி அப்படின்னு. சார் சூப்பர் சார், கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சாரு. அப்புறம் பிரியா பவானி சங்கர், அவங்களுக்கும் வந்து கூப்பிட்டு கதை சொன்னேன். ஹீரோயினுக்கு கதையே சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பட் அவங்க கூப்பிட்டு நான் கதை சொன்னேன். கதை கேட்டதும் அடுத்தது அவங்க கேட்டது ஸ்கிரிப்ட்.
எனக்கு இந்த மாதிரி தொழில் முறையாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க மேலே எப்பவுமே வந்து ஒரு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா வந்து ஸ்கிரிப்டை படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தான் முழு படம் என்னன்னு தெரியும், அதில் நம்மளோட பங்கு என்னன்னு தெரியும், நம்ம அதில் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை குடிச்சு அதுவும் படித்து பார்த்துட்டு அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை இதை நான் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் பிரியா உள்ள வந்தாங்க. அப்புறம் கருணாகரன், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன படமாக ஒரு 20 நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்த ஒரு சுச்சுவேஷன் உண்டு. அப்போவே அது கருணாகரனுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அதுக்கு ஒரு வில்லன் அதுக்கப்புறம் ஒரு சாங்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல என்டர்டெய்னராக ஒரு கொஞ்சம் அதோடைய ஸ்கேல் பெருசாகி தான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ முதல் முதல்ல வந்து அந்த ஒரு சின்ன படமாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்த புள்ளியிலேருந்து இந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது நடிகர் கருணாகரன். இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாகணும், இந்த படத்தில் நிறைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சார் வந்து தனியாக அவர் மட்டுமே நடிச்சிருப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்போ அவர் எந்த தொல்லையும் பண்ண மாட்டார். காலையில் 7 மணிக்கு வந்தார்னா நைட்டு 2 மணி வரைக்கும் அவர் மட்டுமே செட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம், கூட டைலாக் பேசுறதுக்கு யாரும் இல்லை. அந்த எலியோட காம்பினேஷன்ஸ் நடிக்கணும், அது வரவும் போவோம், அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக இருக்கணும், ஏன் இம்சை ஒரு பக்கம் என்னையும் தாங்கிக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இருப்பார். சில நாட்கள் கருணா வருவார், கருணாவோட சேர்ந்து நடிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயினும் வந்துட்டாங்க. ஸோ இந்த மூணு பேரை சேர்ந்தவொன்னே செட்டு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆச்சா போச்சு ஃபர்ஸ்ட் டேக்கா ரைட்டு, அவங்களோட கெஸ்டே வந்து இந்த ஷாட் எத்தனை டேக்கு போகும், இந்த ஷாட்டில் சொதப்ப போகிறது யாரு, ஓகே அப்படின்னு சொல்கிற மீட்டரை வச்சு எஸ்ஜே சார் வந்து கரெக்டாக சொல்லுவார், இல்லை இல்லை இது ஃபுல் ஓகே இல்லை, இது பாக்கி ஓகே தான், ஒரு ஒரு 30 செகண்டில் வருவார் பாருங்க அப்படின்னு. ஸோ மூணு பேரை சேர்ந்து டீம் அப் பண்ணிட்டாங்கன்னா வந்து எல்லாரையும் காலி பண்ணுறாங்க. பட் தனித்தனியாக இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க மூணு பேருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து சீனு மோகன் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரை நான் வந்து அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை, அவரை நான் இன்னைக்கு வந்து நினைவு கூற விரும்புகிறேன். வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து அந்த ரோலுக்கு கமிட் பண்ணியிருந்தோம், பட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் கடைசி நேரத்தில் அந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷூட் போயிட்டு இருக்கு. காலையில் 11 மணிக்கு அவர்கிட்ட கேட்டு ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லி 4 மணிக்கு வந்து நான் நடிச்சு தரேன் அப்படின்னாரு. எனக்கு அவரை பார்த்தவொன்னே நெகிழ்ச்சியாக போய் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களால் இன்னைக்கு, ஏன்னா அந்த காட்சிகள் எனக்கு முடிச்சாகணும் இல்லாட்டி இன்னொரு நாள் செலவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு உடனே கூப்பிட்டு வந்ததும் வந்து ஒரு பெரிய உதவியை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நடிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு, வேற எதுக்கு அப்படின்னாரு. ஸோ முழுக்க முழுக்க நடிப்பை நேசித்த விசுவாசித்த ஒரு உயிர் இன்னைக்கு அவரோட நம்ம இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோமாக. தேங்க்யூ சீனு சார். அப்புறம் அந்த படத்தோட ரைட்டர் சங்கர், அவர் என்னை ஏழை இங்கிலீஷ்லேருந்து பார்க்குறாரு, நிறைய இடத்துல சொல்லியாச்சு. மிகப்பெரிய கோபமான சண்டை நடக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே, சே என்ன இப்படி பண்ணுறாருன்னு. அப்படியே கட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை சாப்பிட்டு அந்த சண்டைக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்புறமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். இந்த கதையுடைய கருவை நான் முதல் முதல்ல அவர்கிட்ட சொல்லும் போது அவர் நம்பலை. என்ன ஒரு எலியை வச்சுக்கிட்டு நான் ஒரு லவ் ஒரு ஆக்ஷன் ஒரு ரொமான்ஸ், நானும் வந்து பெருசு பெருசாக விதமான கதைகள் தான் யோசித்தேன். பட் இந்த கதைக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அந்த கதையோட கருவை அவர் நம்பலை. பட் எழுத எழுத பேச பேச விஷுவலை அவர்கிட்ட காட்ட காட்ட அந்த கதைக்குள்ளே கம்ப்ளீட்டாக இறங்கிட்டு ஒரு பாயிண்ட்டில் என்னை விட வந்து இந்த கதையில் அதிகமான நம்பிக்கையை கொண்டுள்ளவர் அப்படின்னா வந்து என்னோட எழுத்தாளர் திரு சங்கர் அவர்கள். அவர் வந்து இந்த ஹீரோயினுக்கு சீனதுன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய முதல் படமாக இருந்தாலும் சரி இந்த படமாக இருந்தாலும் சரி. ஸோ கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோயின் ரைட்டர் எல்லாம் ஒரே, இந்த லவ் சரி ரொமான்ஸ் சரி இன்னும் கொஞ்சம் தூக்கல் இன்னும் கொஞ்சம் தூக்கல் இன்னும் கொஞ்சம் தூக்கல் என்ன இந்த கமர்ஷியல் ஃபார்முலா விட்டு வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சண்டெல்லாம் போடுவார். பட் இருந்தாலும் நான் வந்து 12 வருடங்களுக்கு முன்னாடி திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனராக வரணும்னு முடிவு பண்ண அந்த நொடியிலிருந்து என்னை முழுவதுமாக நம்பிய ஒரு நபர் அப்படின்னா அது சங்கர். அப்படி நம்பிய இன்னொரு நபர் இப்போ என்னோட இல்லை, பட் இருக்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு சங்கர் அவர்கள். அதனால் வெறும் பேப்பரில் எந்த அனுபவம் இல்லாமல் நான் படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னதை நம்பி ஒரு 10 கதை எழுதிருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. அந்த நம்பிக்கைக்கு நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிறைய படங்கள் வேலை செய்வோம். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் சிவா, என் நண்பர் பாலா மூலமாக தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஏன் அவரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரேமில் கூடவே இருந்து நான் பல படங்களில் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். எவ்ரிடே ஷூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் டைரக்டர் நான் பார்க்கறது ரொம்ப அரிது. ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த ஃப்ரேமை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் போதுங்க போகலாங்க மணி ஆனவங்க அவனும் என்னோட கேமராமேனை சேர்த்துட்டு இல்லை இல்லை இது இதை வச்சிடலாம் அதை வச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்த அந்த ராக்ஸ் சாங்கில் கூட ஒரு லேப் சீக்வன்ஸ் இருந்தது, அது ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு பிளான்லேயே இல்லை, வேணாங்க இது மட்டும் போதும் அப்படிங்கிற மூடில் இருந்தேன். எனக்கு பின்னாடி கோரியோகிராஃபர் ஆர்ட் டைரக்டர் கேமராமேன்லாம் சேர்ந்து எப்படியாவது இதை ரெடி பண்ணிடணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு ஒரு ஷாட்டுக்காகவும் உழைத்தவர் வந்து திரு சங்கர் சிவசங்கர். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சாபு,
சாபு எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. சாபு வந்து எப்படின்னா, முதல் படம் ஷூட்டிங் போகும்போது அடிக்கடி வெளியில் போய் நல்லா சாப்பிடுவோம், இதை விட ஒரு 25 கிலோ கூட இருந்தேன். அப்போது அது அவ்வளோ காரணம், இந்த படத்தில் நான் வந்து அது டயட்டில் இருந்ததுனால வந்து சாப்பாடு கம்மியாக போச்சு. ஒரு மிகப்பெரிய வருத்தம் பார்த்தா, என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்கிற அந்த மேன் ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தி. பல மணி நேரம் நாங்கள் இந்த படத்துக்காக எடிட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி. அதையும் ஏன்னு சொல்கிறேன், ஸோ கடி நான் எப்போ கூப்பிட்டாலும், இனி பல படங்களோட எடிட்டர் பிடிக்கிறதே கஷ்டம், எப்போ கூப்பிட்டாலும் அவர் வந்து நேரில் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை 10 இல்லை 15 வாட்டி இல்லை 20 வாட்டி கேட்டாலும் செஞ்சு கொடுத்த அந்த பொறுமைக்கும் அந்த டெடிக்கேஷனுக்கும் ரொம்ப நன்றி சாபு. தேங்க்யூ ஸோ மச். என்னோட கேமராமேன் கோகுல், கோகுலுக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பு. சில நேரம் பயங்கர கோவம் வரும், சில நேரம் ரொம்ப பாவமாக இருக்கும், சில நேரம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சில நேரம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அவன் பண்ணுற ஒர்க்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலியை வச்சு பண்ணியிருக்கோம், ஒரு உண்மையான எலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஷாட்டு கூட சிஜியால் பண்ண எலி கிடையாது. நிறைய பேர் வந்து டீஷர்ட் பார்த்துட்டு, ட்ரெய்லர் பார்த்துட்டு, சாங்ஸ் பார்த்துட்டு எலி சிஜி சூப்பராக இருக்குன்னாங்க, வலிச்சுது. ஏன்னா சிஜின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்கள் உழைச்சோம். இந்த சிஜியை நம்ம ஊரில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கறதுங்கிறது பாசிபிள், பட் அதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவாகவும் நம்மக்கூடிய வர்த்தகம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ இதில் நீங்கள் பார்த்த எலி ஒரு ஷாட்டு கூட சிஜி எலி கிடையாது, உண்மையான எலியை தான் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். காம்பினேஷனில் வந்த ஷாட்ஸு, எலி தனியாக வந்த ஷாட்ஸு, அந்த எலியோட உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எலி ஒரு நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்து பெருசாக பார்ப்பீங்க. ஸோ அதை வந்து திரையில் வந்து சரியாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸாக சில விஷயங்கள் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியிருந்துச்சு, விஷுவலாக. ப்ளஸ் இந்த படத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து எனக்கு கோகுல் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யா சாரை இது வரைக்கும் பார்த்த எஸ்ஜே சூர்யாவை இல்லாமல், அவர் அழகு தான் பட் இருந்தாலும் இன்னும் அழகாக ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்ஜே சூர்யாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஏன்னா அவர்களும் ஒரு மிக திறமையான ஒரு நடிகன் இருக்கான், மிக மிக திறமையான ஒரு நடிகன். யூஸ்வலாக 3 டேக் 4 டேக்னா வந்து டயர்ட் ஆகிடுவாங்க, அவர் ஒரு 10 டேக் போச்சுன்னா டபுள் மடங்கு எனர்ஜியோட அவர் ரெடி போகலாம் அப்படின்னு வந்து நிற்பார். அது டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய, பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி இந்த பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் தலை தாங்க முடியல, எங்கே போனாலும் பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸ் ஹிட் லைக். என் அசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க, எங்கே போனாலும் யாரெல்லாம் விட்டுறாங்க, பாட்டு போட்டாலும் சரி, டிஷர்ட் போட்டாலும் சரி, போஸ்டர் போட்டாலும் சரி, அவங்களுக்கு தேவை பிரியா பவானி சங்கர் ஃபேன்ஸு ஹிட் லைக். ஸோ அதனால் அவங்க எல்லாரையும் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. விஷுவலி இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், நாட் ஜஸ்ட் த டோன் ஆஃப் இட் பட் த மேக்கிங் ஆஃப் இட், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட், சேலஞ்சிங். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து ஒரு ஷூட்டிங் ஏற்ற மாதிரி பெருசாக காட்ட வேண்டிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அது வந்து கோகுல் எனக்கு சரியாக பண்ணி கொடுத்ததுக்காக தேங்க்யூ கோகுல். ரொம்ப சின்சியரான ஒரு சினிமோட்டோகிராஃபர், ரொம்ப பேஷனேட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபர். இன்னும் பெரிய படங்கள் ஜோசப் கோகுல் பண்ணணும், இன்னும் ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபர் வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. பாடல்கள் சீக்கிரம் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். 2-3 விஷயம் மட்டும் சொல்லணும். 5 பாட்டு இருக்கு இந்த பாட்டு படத்தில். முதல் பாட்டு டபக்குன்னு சொல்லிட்டு, அன்னாரஃப்னு ஒரு இஸ்ரேல் பிராண்டு. ஸோ அவங்கள வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பாட்டு ஒன்று கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி, அப்புறம் தான் அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். அவங்க வந்து இஸ்ரேல்லேருந்து லக்கிலி தே கேம் டு பெங்களூர். ஷூட்டுக்கு நடுவில் ஓவர் நைட்டு போய் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அவங்கள வந்து அதுக்கு முன்னாடி 2 நாள் ஜஸ்டின் போய் தமிழ் சொல்லி கொடுத்து, அந்த வீடியோலாம் இருக்குது, செம்ம காம்பியாக இருக்கும். அவங்க ஹீப்ரூ பேசுகிறாங்க, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழில் பாடல்களை பயிற்சி கொடுத்து பொறுமையாக ரெக்கார்ட் பண்ண ஜஸ்டினுக்கு நன்றி. 2வது தீரா காதல்னு ஒரு பாட்டு, இது சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி, படத்தில் முதல் பாட்டு தான். அதில் தான் நம்ம எஸ்ஜி சுரேஷ் சார் மிக மிக அழகாக இருக்கிறதா நான் நம்புகிறேன் இந்த பாட்டை விட. அதனால் அது 3வது அந்தி மாலைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. சித் ஸ்ரீராம், சித் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னோடனே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சாங்காக இருக்கணும், டியூன் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து அடி வேலைக்கு விட சூப்பராக இருக்கினாரு, கண்டிப்பாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி போட்டு டியூன் அது. அது அந்த பாட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தேடி அப்படின்னு ஒரு பாட்டு, ஷான் ரோல்டன் அப்புறம் வந்து ஜே.கே. ஷாலினி அப்படிங்கிற ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. அதுதான் இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பிகாஸ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெலடி. ஷான் ரோல்டன் பாடும்போது எனக்கு திரும்பவும் ஐ ஃபெல்ட் தட் அடி அழகிய மொமெண்ட் இன் தட் ரெக்கார்டிங். அதனால உங்களுக்கு அந்த சாங் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாட்டு வந்திருக்கு, அந்த மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷனில் அந்த பாட்டு. அப்புறம் 5வது இருக்கக்கூடிய பாட்டு தான் இருக்கிறதுலே ஸ்பெஷல், அதுதான் கடைசியாக ரெக்கார்ட் பண்ண பாட்டு. அந்த பாடலை பாடியவர் உங்கள் எஸ்.ஜே. சூர்யா. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை, ஒரு ட்ராமாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதில் வந்து அவர் பாடின அந்த ஒரு நாள் ஜஸ்டின் உண்மையிலே அலறிட்டாப்ல.
அந்த லிரிக்ஸ் அவர் ப்ரிப்பேர் பண்ண விதம், பிராக்டிஸ் பண்ண விதம், அதை பாடின விதம், கஸ்டின் கீபோர்டில் என்னாவது ஏமாத்திடலாங்க, அவருக்கு மியூசிக் தெரியும், என்ன வாசிக்கிற இங்கே அழுத்தில் அங்கே அழுத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ கூப்பிட்டதும் ஓடி வந்து காசு கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அந்த பாட்டு வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக வேணும் சார் அப்படின்ன உடனே வந்து பாடி கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட அவரோடு சேர்ந்து சிவங்கிறவரும் பாடியிருக்காரு. ஸோ அதனால இந்த அஞ்சு சாங்கை வந்து ரொம்ப பேஷனேட்டாக பண்ண ஒரு ஆல்பம். படத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராசஸ். இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தில் மியூசிக்காக நாங்கள் ஒர்க் பண்ண டியூரேஷன் தான் ஜாஸ்தி. யார் ப்ரொடியூசர் யார் ஹீரோன்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் ஜஸ்டினும் இந்த படத்துக்கான ஆல்பம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிக நேரம் இந்த படத்துக்கான டைமை வந்து கொடுத்த ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி. ஜஸ்டின் அவர் கண்ணு கொஞ்சம் சிவந்திருக்கு, நீங்கள் தப்பாக நினைக்கிறதுனா நைட்டு ஒரு தூங்கலை இருக்காது வேலை போயிட்டுருக்கு. அதனால் இரவு பகல் பாராமல் முழு ஒத்துழைப்பையும் நேரத்தையும் அன்பையும் டெடிக்கேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வந்து நான் கேட்காமலே அதிக அளவில் கொடுத்த ஜஸ்டினுக்கு தேங்க்யூ. ஜஸ்டின் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரபு சார்கிட்ட நான் வந்து படத்துடைய நடுவில் தான் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். படத்துடைய பிகினிங்கில் நான் பேச ஆரம்பிச்சது தங்க பிரபாகர் சார். அவர் இன்னைக்கு வரல. அவர் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொல்கிறனா பயங்கரமாக கோவம் வரும் டக்குன்னு, ஏன்னா அப்படி சொல்கிறது அப்படி இருக்கும், டப்பாலில் மூஞ்சில் சொல்லுவார். அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு தோணும். அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த உண்மையில் இதெல்லாம் சரியாக இருக்குது, இது மட்டும் சரி வராது, இதை மட்டும் சொல்லிட்டு அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு தோணும். மிகவும் நேர்மையான, ஒழுக்கமான, சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து சினிமாவை தவிர வந்து இந்த ஆஃபீஸில் வேறு எதை பற்றியும் பேசுகிறத நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததும் இல்லை. 24 மணி நேரமும் சினிமா தான். அப்புறம் படத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த 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 டெடிக்கேஷன் கூட சொல்ல முடியாது. தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு அதீத பிரியம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேலே. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு அவங்களோட அந்த பார் செட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி, இதை நம்ம டச் பண்ணணும், இல்லை அடுத்தும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எங்கள் இல்லா வி மிஸ் யூ. அடுத்தது பிரபு சார். பிரபு சார் வந்து எப்படின்னா அந்த புதுசு அந்த கேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக வர கேக்கில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு. அதில் அப்படியே லைட்டாக அந்த குண்டு விசி நீங்கள் குத்துனிங்க வச்சுக்கலாம், உள்ளே போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சத்தமாகவே பேச மாட்டார். அது நல்லா இருங்க, அவ்வளோதான். அப்புறம் நல்லா இல்லைங்க, அவ்வளோதான். நான் போய் கேட்பேன், சார் அந்த நல்லாலைக்கு பின்னாடி என்ன சார் அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதாங்க, நல்லா இல்லை, இது இது சூப்பராக இருக்குங்க, இது இதாங்க வேணும் அப்படின்னு. அவரோட அந்த காமன் மேன் சென்ஸ், ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து எனக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது தெரிஞ்சுது. ப்ளஸ் சினிமா மேலே இருக்கக்கூடிய எத்தனை வருடங்களுக்கான அனுபவம், அவர் மெட்ராஸுக்கு எப்போ வந்தார்னு கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த குறைந்த அனுபவத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய விஷயமா பட்டுச்சு. தேவையில்லாத அடையாளங்களை விரும்பக்கூடியாத ஒருத்தர், நல்ல படம் பண்ணணும், அந்த படம் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அடுத்தது அவங்களோட அந்த 10 இயர் பிளானை கேட்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்கள் சார், இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி. கொஞ்சம் டைரக்டரை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். அப்புறம் பிரகாஷ் சார், அந்த மூணு பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவர் தான். அவர் தான் என்கிட்ட கம்மியாக பேசினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பா ஏதாவது சொன்னால் டைரக்டர் மனசு கஷ்டப்படுங்க அப்படின்னு இறக்கம் பார்த்து குறைவான ஆள் இல்லை. பட் அதே நேரத்தில் ரொம்பவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர் பிரகாஷ் சார். தேவையான விஷயங்களை சொல்லிடுவார், கரெக்டான அளவில் சொல்லிடுவார். அவரையும் வந்து இன்னைக்கு இல்லை. ஸோ வி மிஸ் யூ டூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த மூணு பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இட் நோவே லெசர் தென் எனி ஆஃப் த பர்சன் ஹூ ஒர்க்ட் இன் த ஃபிலிம் ஆன் டே டு டே பேசிஸ். அவங்க டே டு டே பேசிஸில் செட் இல்லைனாலும் பட் தேர் மைண்ட் அண்ட் தேர் தாட் அண்ட் தேர் இன்டென்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் மேக்கிங் திஸ் ஃபிலிம் இஸ் பிகர், வெரி இம்பார்ட்டன்ட். அருவிக்கப்புறம் வரோ நெல்சன் அப்படின்னு சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னாரு. அப்புறம் ஒரு 6 மாதம் வச்சு திருப்பி வந்து சார் அருவிக்கப்புறம் வரணுவார், சார் நம்ம பேசினது வேறு ஆச்சு சார், இது வேறு ஜானல் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் ராப்போ அண்ட் டைம். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளசன்ட் ஒர்க்கிங் வித் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். அப்புறம் மேனேஜர்ஸ் டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் குறிப்பாக வந்து மர்ஃபி அண்ட் ராஜ்குமார், கைதுங்க எங்க இருக்க, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அதிகமான இம்சைகளை தாங்கல ரெண்டு பேருக்கு நன்றி. அப்புறம் மற்ற அசிஸ்டன்ஸ் மூர்த்தி, சோபன், யாதவ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ்லலாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் கமல், இந்த படம் வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பினது கமல். என்னுடைய நண்பர்கள் இங்கே சிலர் வந்திருக்காங்க. லாஸ்ட் 18 மந்த்ஸ் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் என் லைஃப்பில் இருக்கும்போது அதிகமாக எனக்கு துணை புரிஞ்சது என்னுடைய நண்பர்கள் தான். அந்த நண்பர்களோட பிரதிநிதியாக நான் கமல் பேரை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் படம் பண்ணணும் அப்படின்னு விரும்பினது கமல்.
கமலுக்கு தேங்க்ஸ். அதுக்காக அவன் அவன் என்ன விட பயங்கரமாக ஆசைப்பட்டான். இங்கேயும் அந்த பொட்டன்ஷியல் ஸ்டூடியோக்கும் ஒரு பரிச்சயமான முகம். தேங்க்யூ ஸோ மச் கமல். இ டேக்ஸ் குட் கேர் ஆஃப் மீ அண்ட் ரியலி வாண்ட்ஸ் டு சீ மீ இன் குட் ஷேப் ஆல்வேஸ். ஸோ அதனால் கமல் தான் இந்த படம் நடந்ததுக்கு ஒரு மேஜர் ரீசனும் நான் சொல்லுவேன். அவன் தான் முதல்ல கைப்பிடிச்சு கூட்டு வந்து மீட் பண்ண பிரபாகர் சார், பிரபு சார் அப்படின்னு என்ன உள்ள கூட்டு வந்தான். நன்றி. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, சந்துரு, ராம் அவங்க எல்லாருமே, சந்தோஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லையும் சரி மற்ற மற்ற மேக்கிங் வீடியோலையும் சரி ரொம்ப வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் வந்து எல்லாரும் சொல்லிட்டேனா ரைட். இந்த எலியை பற்றி குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனிமலை வச்சு படம் எடுக்கிறதுனா எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கான ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஷாட் கூட எனக்கு இந்த சிஜி எலி வேணாம், 3D மாடல் ரேட் எனக்கு வேணாம், உயிரோடு இருக்கிற எலி தான் இந்த படத்துக்கு வேணும்னு அடம் பிடிச்சேன். எல்லாருக்குமே அதில் சந்தேகங்கள் இருந்துச்சு. ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னிக்கல் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், வேண்டுமா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எலியை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு. எலியை மட்டும் வச்சே நாங்கள் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிட் வரும் ஒரு ஸ்டுடியோவில், அன்றைக்கி ஆர்டிஸ்ட் யாருன்னா எலி மட்டும் தான். அன்றைக்கி கேமரா வரும், லைட்ஸ் வரும், எல்லாமே வரும், வெறும் எலியை மட்டும் நாங்கள் 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். கேமரா வச்சுட்டு அந்த எலி வெளியில் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். இதுதான் நாங்கள் ஷூட் பண்ண டெக்னிக். வேறு எந்த டெக்னிக்கும் இல்லை. அந்த எலிக்கிட்ட நான் எக்ஸ்பிரஷன் வாங்க முடியாது, அந்த எலிக்கிட்ட மனசில் நினைக்கிறது சொல்ல முடியாது, அந்த எலி வந்து ஃபோக்கஸில் நில்லுன்னு சொல்ல முடியாது, அந்த எலிக்கு கண்டினியூட்டி தெரியாது, அந்த எலிக்கு சீனே தெரியாது, நான் ஏன் நிற்கிறேன்னே நாங்கள் தெரியாது, இது எதுவுமே தெரியாது. ஆனாலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சு கொடுத்தது அந்த எலி. அந்த எலிக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. என் நண்பர்கள் ராஜேஷ், யோகேஷ் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எலி சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை சுத்தப்படுத்துறது அவங்க தான். அதுலேருந்து எனக்கு வேற வேறு ஆக்ஷன் கதை, அந்த கதை, இந்த கதைலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சது, ஒரு எலி 3 நாள் என்னை தூங்க விடாமல் இந்த டார்ச்சர் பண்ணிடுச்சேன். தம்மா தோண்டி இருக்கிற ஒரு எலி, இந்த டைலாக் வந்த இடமே ஆரம்ப புள்ளியாக தான், தம்மா தோண்டி இருக்கிற எலி, நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கிறோம், 3 நாள் என்னை தூங்க விடாமல் பண்ணிருச்சு, நிம்மதி இல்லாமல் பண்ணிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருந்தது ஒரு பாயிண்டில். அந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக வந்து எலி சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதனுடைய தொகுப்பு தான் இந்த மான்ஸ்டர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு முழு நீள பயங்கரமான நகைச்சுவை படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நகைச்சுவை மிக அதிகமாக இருக்குது, ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் இருக்குது, ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு, ஒரு அழகான ஹீரோயின் இருக்காங்க. சொல்லிட்டேன், சொல்லனா கோச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் விஷுவலி இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். டயலாக்ஸ் ரொம்ப கம்மி, மொத்த ஸ்கிரிப்டுமே ஒரு 90 pages தான். கிட்ஸ் வில் என்ஜாய், ஃபேமிலி வில் என்ஜாய், ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் வந்து நாங்கள் ஃபேம்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மேசிடோனிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமாக தான் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் 2 tracks நாங்கள் OST ஆல்பமில் கொடுத்துருக்கோம். அதையும் எனக்கு எடுத்து கொடுத்த ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அனைவரையும் விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படமும் இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு உங்கள் கையில் தான் இருக்குது. சில படங்கள் அதற்கான நேர காலத்தோடு வரும், டைம் இருக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதுக்கான விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரத்துக்கு 2-3 months டைம் இருக்கும். சில படங்களுக்கு வந்து இந்த வர்த்தகம் அந்த சூழலை உருவாக்கி கொடுக்காது. பட் நீங்கள் வந்து இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை போய் இதுக்கான ஆடியன்ஸ் கிட்ட சரியாக சேருங்க. ஒரு நல்ல படம் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவிச்சுட்டு நிறைய பேசிட்டேன், மன்னிச்சுக்கவும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். பாருங்க, அந்த மேக்கிங் சீன்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணிங்கன்னா அண்ட் அதை பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. நீங்க பாருங்க, அதையும் பார்க்கணுங்கிற ஆசையும் இருக்கு. ஸோ அடுத்ததா நான் யாருக்கு கூப்பிட போற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயத்திலும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய மான்ஸ்டர் ஆக்டர் டிரெக்டர் வில்லனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் சரி, அவரை மாதிரி அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நடிகர் திரு SG சூர்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் இருக்குங்க. முக்கியமாக அது என்னென்னா, எலி வந்து பிள்ளையாரோட ஊர்தி, அதனால் அங்கேருந்தே அதோட பிளஸ்ஸிங் ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பேஜிங் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தாங்க ஹீரோ. ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி, அவங்க அவங்க வந்து ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு சிரத்தை, அதாவது பிரபு சார், பிரகாஷ் சார், பிரபாகர் சார், 3 பேருமே வந்து அந்த தங்களுடைய அந்த தொழிலை ஒரு தெய்வமாக கருதி அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவங்க கொடுக்கக்கூடிய கேர், லவ் எல்லாமே வந்து சூப்பருங்க. ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எவ்ரிடே ஆன் ஸ்பாட் செட்டில்மெண்ட், அந்த 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 கருணையாக நடந்துக்கிற, அந்த கரெக்டாக நடந்துக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றத ஒரு ஒரு ட்ராக் எடுத்தீங்கன்னா,
அது கதையை சூஸ் பண்ணுறதுலேருந்து படத்தை எடுக்கிறதுலேருந்து எடுக்கப்பட்ட படத்தை பட்டை தீட்டுவதிலிருந்து கிட்டத்தட்ட நம்ம அமீர் கான்லாம் வந்து நிறையா டீமை வச்சு படம் பார்த்து 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 செதுக்கி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து சில படங்களுக்கு போகும்போது இது என்ன எப்படி நம்ம இது என்ன எப்படி வரும் அப்படின்றலாம் இல்லாமல் கண்ணை மூடிட்டு இது வந்து சூப்பராக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஒரு ஒரு வி ஆர் இன் ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு 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 நம்பிக்கை அது கொடுக்குது. உண்மையாகவே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு தேவையான ஒரு குவாலிட்டியை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம்ங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு பல இடங்களுக்கு போய் அது வந்து அவங்களுடைய உழைப்பு பெருசாக ரீச் ஆகப்படும். சிறந்த என்டர்பிரனர் எஸ் ஆர் பிரபு சார், டெஃபினட்டாக சாரி எஸ் ஆர் பிரபு சார். அப்புறம் அப்போது ஒரு நாள் பிரபு சார் வந்து ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்த மாதிரி ஒரு கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார். அவர் தான் சரின்னு சொல்லிட்டு நெல்சன் ஒரு நாள் கூத்து டைரக்டர் வந்து கதை சொன்னார். ரொம்ப நீங்களும் ஒரு எலியும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார். என்னங்க பல புலிங்களுக்கெல்லாம் வில்லனார் அடித்தாச்சு, எனக்கு எலி அது மாதிரி ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருந்ததுங்க. இந்த படத்தினுடைய காட்சி அதாவது பெரியதை மிரட்டிட்டாங்க படம் உருட்டிட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ப்ரீஸியாக அதாவது ஒரு வீட்டில் வந்து கிட்டத்தட்ட பால்கனியில் உட்காந்து அப்படி அப்படி ஈவினிங் ஒரு விண்ட் அப்படி வாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. அந்த மேஜிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தில் வந்திருக்கு. இந்த படம் ஒரு பிரளயம் பண்ணுற படமா அப்படியா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அருமையான ஒரு மேஜிக்கலான ஃபிலிம் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கின விதம் அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகிறோம் டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட் வச்சுக்கோங்க. நம்ம எப்படியும் பேச்சுலர் தான், நம்ம ஒன்றும் பெரிய ஒன்றும் வீட்டுக்கு போய் எந்த ஒரு தூதுவார ஷூட்டிங்காக நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு நாளெல்லாம் ட்ரிபிள் கால் ஷீட்லாம் போச்சு. ஒர்க்கர்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக என்ஜாய் பண்ணிவிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணிக்கெல்லாம் டைரக்டர்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கோம், ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் அப்படின்னா இல்லை அவர் கிட்டத்தட்ட இப்போ இருக்க சைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தார். அந்த ஷூட்டிங்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்க தெரியுமா, அதுக்குள்ளே பிதிங்கி உள்ள உட்காந்துருப்பார் அப்படி அப்படின்னோட அவர் கூட வைக்க பயமாக இருக்கேன். உடனே நினச்சிட்டு அந்த சேருக்குள்ளேருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வருவார் அப்படி எடுத்து வந்து சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்ட்டு வருவார். இல்லை இல்லை நீங்கள் சார் அங்கேருந்தே சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை சொல்லுங்கள் சார் அப்படிவார். ஒரு 2:30 ராத்திரி காலில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்த ஒரு மனுஷன் ராத்திரி 2:30 வந்து சேரெல்லாம் பிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஷாட் மாதிரி வந்து நிற்பார். அதெல்லாம் பார்க்கும்போதுமே நம்மளாம் ஒர்க் பண்ணதாக சொன்னாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி டெடிக்கேட்டிவான ஒரு ஒர்க்கை. பிரபு சார் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முத முத சொல்லும்பொழுது நெல்சன் சார் வந்து ஒரு ஒரு ஜென்யூனான பர்சனுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையை நான் எல்லா ஷூட்டிங் நாட்களையும் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நிறையா பேசுறதுலாம் பேசி முடிச்சிட்டாங்க. எலியை பற்றி அவர் சொன்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் வந்து பெரும்பாலுமே இந்த அனிமல்ஸோட கேட்டு அந்த டாகு ரேட்டு இதுங்க இதுங்க இதுங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன இனம் புரியாத ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் என்ன சில நேரம் ஒரு ஒரு அன்பாவளத்தை நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா பசங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு கனெக்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டுன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் இந்த அனிமல்ஸுக்கும் ஒரு ஒரு சின்ன பெட்ஸுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது அது ஒரு இவர் சொன்ன மாதிரி இந்த எலிக்கிட்ட வந்து ஒரு 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 இந்த எலி இவங்க 10 நாள் நான் என்னோடய ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 15 நாள் இருக்கும் இல்லை 15 நாள் ஒரு கேமரா வச்சுட்டு டோட்டலாக உட்காந்து அதை இவங்க ஷூட் பண்ணி நாங்களும் சொன்னேன் பேசாமல் சிஜியில் பண்ணிடுங்க, எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி வாங்குவீங்க பேசாமல் சிஜியில் பண்ணிடுங்க, இல்லை ஐ வாண்ட் டு ஃபீல் த ஸ்கின் சார், அதை வந்து ரியல் எலி வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். சொன்னால் கேட்க மாட்டேன்டா மனுஷன் சொல்லி நான் கூட பிரபு சார்ட்ட சொன்னேன். சார் அவர் சொல்லுவார் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் ரியல் சிஜி எலியை வச்சு கொஞ்சம் பண்ணிடுங்க சார்னு. அவர் சார் சொன்ன மாதிரி சரி சார் சரி சார் அப்படின்னு அவர் எந்த படத்துக்கு வருவோம் அதை கரெக்டாக பண்ணிடுவார். பட் உண்மையாகவே நான் டப்பிங்கில் பார்த்தேன், ஆனால் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்தீங்க, சாங் வந்து ஒரு அருமையான ஒரு சாங். அடியாளிகை மாதிரி ஒரு சாங் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தி மாலை நேரம் சாங் வந்து உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட் மோடில் தான் எனக்கு போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூதியான ஒரு ஒரு பாட்டாக இருந்தது.
அந்த பாட்டோட சேர்ந்து இந்த பிரியா பவானி சங்கரை பார்க்கும்போது இன்னும் அழகா இருந்தது. இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே டென்ஷன். அவங்க போன் எடுத்து என்னங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க, நான் ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கலையா இருந்தாங்க. இல்லைங்க, அது ஒரே ஒரே வேர்த்துக்கிட்டு ரொம்ப ஹீட்டு அது எல்லாம், அதனால அவ்வளவு ஃபீல் பண்ண முடியல. பாட்டில் பார்த்தா பயங்கரமா, அதுவும் சித்து ஸ்ரீராமோட வாய்ஸோட சேர்ந்து இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு கொடுத்த விளக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு ஃபீல் இருந்ததுங்க. உண்மையாக சூப்பராக நான் வந்து ரியலி பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு குவாலிட்டி தான். உண்மையாக சொல்லணும்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் நான் அதான் தோணுச்சுன்னா பார்த்தோம், முன்னாபாய் எம்பிபிஎஸ்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த வித்யாபாலன் போயில் நடித்து பெரியாளா நாங்கள், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்ல இல்ல உண்மையாவே அது எடிட்டர் வந்து நம்மளெல்லாம் எடிட் பண்ணதெல்லாம் நார்மல், பட் அவர் எளிய உட்காந்து எடிட் பண்ணதான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா பெரிய ஃபுட்டேஜ் இதுக்கு வந்து ரெண்டு 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 செட் ஆஃப் ஷூட்டிங் போச்சு. முதல்ல ஒரு ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகலன்னு சொல்லி, எலிக்கு எக்ஸ்பிரஷன் மேட்ச் ஆகலன்னு திருப்பி போய் ஷூட் பண்ண கூத்தெல்லாம் ஒன்று உண்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்னேன் எதுக்கு சார் ஒரு ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிடலாமா, இல்லை சார் கொஞ்சம் வேற மாதிரியான லென்சிங் சார். படம் வந்து சிம்பிளான படம் சார், ஆனால் மேஜிக்கலான படம் சார். உண்மையாக சொல்லி சொல்கிறேன். அவங்க வந்து ஆர்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து அதுக்கு வந்து அந்த கிச்சன் இருக்குன்னா அந்த வாலை மூவ் பண்ணிட்டு எல்லாம் மூவபிள் ஃப்ளாட்ஸ் ஒன்று ஸ்டுடியோவில் போட்டுட்டாங்க. டோட்டலாக ஒரு மொத்த ஷூட்டே கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் நடந்தது ஆர்டிஸ்டோட. ஆர்டிஸ்ட் இல்லாமல் எலியோட எலியை மட்டுமே வச்சு ஒரு 20 நாள் அப்படின்னு ஒரு 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 அருமையான ஒரு ஒரு லவ் அண்ட் கேர் உள்ள இருக்குங்க. ஒரு 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 குழந்தை தூங்கணும்னா அதுக்கு வந்து அம்மா வந்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா சிங்கராலாம் இருக்கணும் இல்லை, தோளில் போட்டு அருமையாக தாளாட்டினா அதுவே அந்த குழந்தை நல்லா தூக்கல, அதுக்கு எவ்வளோ ஒரு சுகம் இருக்கும். அந்த ஒரு சுகம் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ லவ் அண்ட் கேர் டெஃபினட்டாக டைரக்டர்லேருந்து ஆக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேமராமேன் கோகுல்லாம் வந்து அப்படியே ஒரு அமைதியின் சின்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். என்ன இருந்தாலும் சிம்பிளாக மேஜிக் பண்ணக்கூடியவங்க அந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே மிக இயல்பாக சிம்பிளாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் அருமையான மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. டைரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நடிக்கணும் ஆனால் நடிக்கக்கூடாது அப்படி இப்படி இப்படி போட்டு கொண்டு எடுத்துருவாரு மனுஷன். அதனாலதான் அவர் இல்லாதப்பா எல்லாருமா சேர்ந்து வரும்போது ஆமா காணி நடிக்கணும் ஒரு தடவை நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஒரு படம் வந்து சரி படம் வந்து வெற்றி தோல்வி என்பது நம்ம கையில் கிடையாது, ஆனால் நம்ம மனசுக்கு ஒன்று ஃபீல் ஆகும். நம்ம அந்த நாட்கள் நடந்த நாட்கள் இருந்த விஷயங்கள் அது எல்லாமே நம்ம நல்லா அனுபவிச்சிருந்தோம், நம்ம சந்தோஷமாக ஒரு மேஜிக் ஒன்று ஃபீல் ஆனோன்னா அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா நடித்து முதல்ல யூ சர்டிஃபிகேட் வாங்கின படம் மாஸ்டர். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பட ப்ரொடியூசர் வாலி பட ப்ரொடியூசர் வந்து நிகாப் சக்கரவர்த்தி அவர் சொல்லுவார், ஏன்னா என்ன சரியா ஒன்று பண்ணுங்க பேசாம உங்கள் படத்துக்கு டைட்டில் யூன்னு வச்சுருங்க, இல்லாட்டி வேற வாய்ப்பே கிடையாது. அப்படின்னாரு. அப்போ யூ சர்டிஃபிகேட் வாங்குறது அவ்வளோ பெரிய கதவு எசி ஒரு வழியா எஸ்ஆர் சார் கம்பெனியோட சேர்ந்து அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கிளீன் ஆகி யூனு ஆரம்பிச்சு வாழ்க்கைய அப்படி ஒரு மாதிரி ஒரு நல்ல டெஃபினட்டா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு பாருங்கன்னா எஸ்எஸ்சி நியூ படம் எடுத்தவொடனே பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த கலகலாவில் வந்து பெத்தடின் போட்டு அவர் கமலாசர் சுத்துவார்ல பெட்ல படுத்தலாம் அந்த மாதிரி எல்லாம் அடிச்சு ஜாலியா இருப்பான் போல இருக்கு. நான் ரொம்ப பாவங்க ஆக்சுவலா, இது பாதி பேருக்கு தெரியாது. பட் எனிவே என்னுடைய இன்னொரு ஒரு ரியலான ஒரு பக்கத்தை எடுத்து காட்டியதற்காக இயக்குநருக்கும் ரொம்ப ஸ்வீட்டா. டெஃபினட்டா இந்த படம் வந்து குழந்தைகளுக்கும் ஃபேமிலிகளுக்கும் எல்லாருமே அப்பா அம்மா பசங்க எல்லாருமே சந்தோஷமா சம்மருக்கு
ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. மே 17th படம் ரிலீஸ். ஆக்சுவலாக இடையில வந்து படங்கள்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும் அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து அமிதாப் சாரோட ஹிந்தியில் ஒரு படம் நடிச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதில் வந்து ஒரு ஷார்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து இந்த டீக்கா ஹிந்தியில் வந்து குங்குமம் அந்த இது வெற்றி தலகம் மாதிரி வைக்கணும், அதை வச்சுட்டாங்க அதை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கணும். அப்போ அது அவர் தான் வைக்கணும். அது அது வந்து அந்த ஷார்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொட்டு வச்சதுக்கப்புறம் உள்ள ஷார்ட் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. அப்போ மேக்கப் மேன் வந்து வைக்க போனார். வைக்க போனோடனே அப்போ அமிதாப் சார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த குங்குமத்தை எடுத்து மந்திரம் சொல்லி இப்படி வச்சார் சார். உண்மையாகவே அன்னைக்கு வந்து டைரக்டர் ஃபோன் அடித்து இந்த படம் மே ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார். அது வந்து உண்மையாகவே அப்புறம் அவத்தையும் சொன்னேன், சார் நீங்கள் பொட்டு வச்சாலும் வச்சிங்க படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒரு மான்ஸ்டர் இங்கே ஒரு எலி ஒரு மான்ஸ்டர் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோங்க. உண்மையாகவே வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து நம்ம ஹீரோ ஆனோமா ஆகலையான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், மிகப்பெரிய பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்றது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த எலி வந்து அதுக்கு முதல் படி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே போவேன் விழுவேன் எந்திரிப்பேன் திருப்பி வருவேன் போவேன் விழுவேன் குளிக்கில் போய் படுத்துக்குவேன் திருப்பி உடச்சி வெளியேறுவேன் இப்படியாக தான் போயிட்டு இருக்குது. இனிமேல் ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஒரு நல்ல நல்ல படங்கள் எடுத்துக்கிறதுக்கு டெஃபினட்டாக நான் இந்த உலகத்துக்கு பெரிய ஹீரோவா என்னன்னு தெரியாது, நான் எனக்கு ஒரு ஹீரோவாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை வந்து உலகம் நம்பி வரவேற்கும் அப்படின்றத எனக்கு கேட்டுக்கிறேன். லெட் த மான்ஸ்டர் ஸ்டார்ட் த மான்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள் சம்மருக்கு படத்தை ரொம்ப நல்லா நல்லபடியாக வந்திருக்கு. ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து அவர் ரைட்டர் சார் சொன்னார் நான் வந்து கற்றுக்கிறேன் கற்றுக்கிறேன்னு, அவர் சொல்லிக்கிட்டே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் டீச்சர்ன்றது அப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்கள் ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி சார், அந்த கனெக்ட் உங்களுக்கு கூட இருக்கு. ஜஸ்டின் பிரதாப் சார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்று இருந்தது இல்லையா, அந்த அந்தி மாலின வீடியோ வரும்போது இந்த பாட்டை யாரோ போட்டன்ற மாதிரி ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்துருக்காரு அந்த வீடியோவில். ரொம்ப அருமையான அதான் சொல்லுறேன், எல்லாருமே மேஜிக்கை சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க அந்த படத்தில். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், நம்ம வில்லன் வந்து அவர் பார்த்தோன்னா நானும் அவர் முதல்ல பார்க்கும்போது என்ன இவர் வில்லன்றாங்க எப்படி அப்படின்னு வந்தோடனே அப்படின்னாரு. ஆ ஓகே ரைட்டு கூட இல்லை அவள் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அந்த அந்த எலி எலியை பற்றி சார் எலி பிள்ளையா அப்படின்றதுல ஒருத்தர் அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன காஸ்டிங்கெல்லாம் வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக பிடிச்சி போட்டிருந்தாரு. எனிவே என்ன டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு என்னோட நண்பர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தொலைக்காட்சி மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், ஏன்னா நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் படம் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு நல்ல டேட்டை பிடிச்சி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ப்ரொடியூசர் படம் எடுக்கிறது தான் அது பெரிய டபுள் மடங்கு டென்ஷன் ஆகி போயிடுது இப்போல்லாம். அப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு ஒரு 17 நாட்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ மே 17th இன்னைக்கு 8th இதுக்குள்ள இந்த ஆடியோவும் படங்களும் போய் சேர்க்கணும். நீங்களும் அதை கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் நல்லா சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா சீக்கிரமாக இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியர் பண்ணி விட்டு அது ஒரு 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 டுகெதரான முயற்சியில் அது நடக்க வேண்டியிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப அருமையாக ஆங்கப்படுறீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஜான்சன் சார், படத்தில் ஒர்க் பண்ண விமல் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்க்கு என்னுடைய நன்றி. ஏன்னா ஒரு குவாலிட்டியான விஷயங்களை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மாயா, மாநகரம், இன்றைக்கி வந்து மான்ஸ்டர், அருவி, அந்த பக்கம் என்ஜிகே, ரெண்டு கம்பெனி வச்சு ஒரு ரெண்டு மாதிரியான ஒரு 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 அவங்க பிளானே வேறு லெவலில் இருக்குது. டெஃபினட்டாக
எல்லாரும் இப்போ புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாராவது வர்றாங்க ப்ரொடியூசராக அப்படின்னு சொன்னால் இப்போ நடிகராக வரணும்னா ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூசராக வரவங்க வந்து டெஃபினட்டாக இந்த ஏன்னா பயமே ஜெயம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹிட் கொடுத்துட்டோம்னா அவங்க ஒவ்வொரு தடவை பேசும்பொழுதும் அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு சார், அது அந்த பேர் எப்படியாவது காப்பாற்றுற சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயமே ஜெயம், அந்த அந்த சின்சியாரிட்டி, அந்த ஒன்றும் இல்லைங்க, அந்த தொழிலை தெய்வமாக நினைக்கிற அந்த நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த காலை வேளையில் மான்ஸ்டர் படத்தை பற்றி உங்களோட பேசிட்டு ரொம்ப சந்தோஷம். சம்மர் May 17th படம் ரிலீஸ், எல்லாருமா கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்து பாருங்கள், சந்தோஷமாக எங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இன்னும் நிறைய அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. தேங்க்யூ. சிறப்பாக பேசுனா தான் அந்த மேஜிக் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மைக் முன்னாடி வரும்போது நடக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த படம் அந்த கம்பெனி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களை ஒரு ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த படங்களை சரியான விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி அதில் ஆரம்பித்து மாயா அண்ட் மாநகரம்க்கு அடுத்தது மான்ஸ்டர் வந்திருக்கு. எல்லோரும் என்ன மா சென்டிமெண்ட்டாருன்னு, எங்களோட சென்டிமெண்ட் நல்ல படம் பண்ணுறது மட்டும்தான், டைட்டில் கிடையாது. அடுத்த படம் டைட்டில் பேர் அந்த மா சீரீஸ் மாறிடும். அண்டு சின்ன வயசில் ஒவ்வொரு டைமும் தீபாவளி பொங்கல் மாதிரியான நேரங்களில் நான் ஊர் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் அங்கே எப்படி வருடத்துக்கு ஒரு முறையாவது நெல் விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்தன்னைக்கு ட்ரெஸ் புது ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் முதல்ல காமிச்சா உடனே போட்டு பார்க்கணும் அடம்பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போவுமே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு முக்கியமான தீபாவளி ட்ரெஸ் வந்துருச்சா வந்துருச்சா எல்லாம் இது இருக்கு 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 தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணி காலையில் எல்லாம் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்து ஆர்வமாக ட்ரெஸ்ஸு கேட்குறப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட், அப்போலாம் ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறது பெரிய விஷயம். ஸோ பேண்ட் எடுத்து போட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தா பின்னாடி பெரிய ஓட்டை. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு கொண்டு போய் மேலே இட்டு மேலே அந்த அட்டாரின்னு சொல்லுவாங்க அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது எலி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச கோவம் அந்த எலி மேலே, எலி எங்கே இருந்தாலும் துரத்தி துரத்தி அடிப்போம். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான படங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு நெல்சன் சொன்ன மாதிரி கமல் தான் வந்து சொல்லிட்டே இருப்பாப்ல, நெல்சன் ஃப்ரெண்டு ஒரு நாள் குத்து படம் வந்திருக்கு சார் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாப்ல. படம் பார்த்தோம் செகண்ட் தேர்ட் வீக்ல பார்த்தோம் நினைக்கிறேன். படம் பார்த்து முடிச்சு அந்த அப்போ நான் அந்த அடியாலகே சாங் அந்த படத்துல இருக்க கூட தெரியாது. பார்த்தோம், பார்த்துட்டு ஒரு படம் பார்த்து ஒரு ரெண்டு நாள் அந்த படத்தினுடைய அந்த அந்த அதோட இது சொல்லுவாங்க ஃபீல் சொல்லுவாங்க ஒரு இதமான ஒரு அனுபவம். ஒரு டூ டேஸ் கழிச்சும் அந்த படத்து மேலே ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசிட்டோம். அந்த படம் சம்பவத்தை ஏதோ ஒரு 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 லைட்டர் மூமெண்ட் ஒரு வார்மாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இதமான அனுபவங்களை அதை நமக்குள்ள இலகுவாக கடத்தக்கூடிய ஒரு ஒரு இயக்குனராக நான் நெல்சனை எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் நெல்சன் விட்ட அப்புறம் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக நெல்சனோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பண்ணுறப்போ அந்த கதையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறப்போ ஒரு 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 நான் சொல்ல நினைக்கிறேன் ஒரு வள்ளலார் பக்தனாக ஒரு கேரக்டர் இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பில் பார்ப்போம் ஒரு 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 பூ ஐ மீன் ஒரு சின்ன பூச்சி எறும்புக்கு கூட எந்த ஒரு தீங்கிழைக்கு இழைக்காத ஒரு கொள்கையை கொண்ட ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு எலி புந்து படாத பாடுபடுத்துது அந்த எலியை கொன்னாதான் அவன் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது அவன் எலியை கொன்னானா இல்லையா அப்படிங்கிறப்போ அந்த லைன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு லைன் அண்டு நம்ம யாருமே வந்து ஒரு ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எலியை கடக்காமல் வந்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது, கண்டிப்பாக அதை பண்ணுவோம். வெறும் கிட்ஸ் அப்படின்னு டார்கெட் பண்ணாமல் இது ஒரு கதை, இந்த கதையை எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறப்போ நெல்சன் அதுக்கான நிறைய சிரத்தை எடுத்துகிட்டு அந்த மொத்த டீம் இங்கே நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் கதாசிரியர் அப்படிங்கிற ஒரு ஒரு டெக்னீஷியன் ஒரு மிகப்பெரிய உருவமாகவும் ஒரு அடிப்படையாகவும் ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவினுடைய நிலை இன்னும் அதிகமான உயர்த்த எட்டும் அப்படியான ஒரு
விஷயம் கம்மியாக இருக்குது. அந்த நேரத்தில் இவர் கதாசிரியர் இவர் சங்கர் சாரோட சேர்ந்து நெல்சன் ஒர்க் பண்ணுறது பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா கதாசிரியர்கள் தனியாக கதை எழுதுறது மட்டும் முக்கியமான வேலையாக நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய ஆசை. ஸோ அப்படி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, அது ஒர்க் பண்ணுச்சு. பட் எப்பவும் வழக்கம் போல் அந்த ஒரு ப்ரெஷர் இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ப்ரெஷர் இல்லை, பயம்தான். ஒருத்தங்க நம்ம ஒரு கண்டினியூஸாக ரெண்டு படம் பார்க்குறப்ப அந்த ரெண்டு படங்களுடைய அந்த அந்த மக்கள் வந்து அந்த படத்தோட சேர்த்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ நம்ம தப்பு பண்ணால் அந்த நல்லா படிக்கிற பையனுக்கு தான் அதிகமாக அடி விழுகும்பாங்க. அதை ஒரு சில ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சா கூட. ஸோ அந்த அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளுக்கு இதுக்கு முந்தின படங்களுடைய ரிசல்ட் நம்ம படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நெல்சன்ட்ட சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அதை அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் சொல்லிட்டு. அந்த வகையில் படம் பார்த்த வகையில் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. அண்டு இதில் மிக முக்கியமாக இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறப்போ எஸ்ஜே சூர்யா சார் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு அவரை மான்ஸ்டராக பார்த்துட்ருக்கப்போ அவர் ஒரு மான்ஸ்டர்கிட்ட மாட்டினா எப்படி இருக்குங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுடைய ஒரு சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி ஒரு மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கொண்ட ஒரு நம்மளுடைய நாடு. அங்கே மிடில் கிளாஸ் மக்களினுடைய வாழ்க்கை அதில் அவங்க சார்ந்த அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதான கதைகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஸ்டோரிஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாக்யராஜ் சாரோ பாண்டியராஜ் சாரோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு சாமானியனுடைய கதைகளை எடுத்துக்கிட்டு அதை மிக சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சேர்க்கறதுக்கான கதைகள் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சரியான அதை தாங்கக்கூடிய திறமையான நடிகர்கள் வேணும். அந்த இடத்த எஜய் சூர்யா சார் அந்த ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அந்த ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து சார் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் இந்த மாதிரியான நிறைய கதைகளை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ மே 17 இந்த படத்தை சம்மருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த விழாவுக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் பொட்டன்ஷியல் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜஸ்டின் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. ஒரு சாங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. அதை வந்து ஃபுல் டைம் அதில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு பொட்டன்ஷியல் டீம் தங்கப்பிரபார் எங்களுக்கெல்லாம் தங்கமாமா. ஸோ அவர் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு டெக்னிக்கலாக ஏதோ எந்த ஒரு குறையும் இருக்கிறத இது பண்ணிக்க மாட்டார் பிரதர் பிரகாஷ் அண்ட் கோபினா. அண்டு எல்லாருக்கும் இந்த டீம் அரவிந்த் அண்டு நிர்மல் அண்ட் ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் ராஜாராம் அண்ட் சிராஜ் அத்தனை பேருக்கும் இந்த ஜான்சன் கோகுல் கிருஷ்ணா. ஸோ மற்ற எல்லாருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மே 17 மான்ஸ்டர். தேங்க்யூ. அண்ட் மான்ஸ்டர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் SR பிரபு அவர்களின் தயாரிப்பில் நெல்சன் வெங்கடேசன் அவர்களின் இயக்கத்தில் SJ சூர்யா நடிப்பில் மான்ஸ்டர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்போ தற்போது நடக்கப் போகுது. ஸோ தட்ஸ் தி மொமெண்ட். கேட்டுக்கொள்கிறோம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வருவதை கொண்டிருந்த வானொலி